பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். கடந்த ஆண்டு ஜனவரி திங்கள் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டது. கழக தலைவர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் இதை தொடங்கி வைத்தார்கள். அதற்கும் முன்னால் கழக தலைவர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பெற்ற கொளத்தூரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்கின்ற பெயரில் தொகுதியிலுள்ள மாணவ மாணவியருக்கு டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ் போன்ற கணினி பயிற்சிகளை கற்றுத்தருகிற ஒரு நிலையத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கழகத் தலைவர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சைதாப்பேட்டையில் கலைஞர் கணினி கல்வியகம் என்கின்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு 2 பிரிவுகள் முடிவுற்றிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் என்கின்ற வகையில் 2 பிரிவுகள் நிறைவுற்று அவர்கள் தேர்வு எழுதி முதல் பிரிவில் 82 மாணவிகளும் 2ஆம் பிரிவில் 91 மாணவ மாணவியரும் பயிற்சி முடித்து அதற்கான பட்டயமளிப்பும் பணியளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது. இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கு பல்வேறு நிறுவனங்களிலிருந்து வேலைவாய்ப்பும் பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது. 3ஆம் பேட்ச் என்கின்ற வகையில் இப்பொழுது 80 பேர் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிற வண்ணம் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. வருகிற 25ஆம் தேதி இதில் படித்த மீதமுள்ள மாணவியருக்கு 15க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களிலிருந்து வேலைவாய்ப்புக்கான கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது. ஆக கலைஞர் கல்வி கணினி கல்வியகத்தில் பயின்ற அத்துணை பேருக்குமே 100% இன்றைக்கு வேலைவாய்ப்புக்கான அந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது என்பது மகிழ்ச்சியான ஒன்று. தொடர்ந்து ஒவ்வொரு 4 மாதத்திற்கு ஒரு பேட்சு இதிலிருந்து தேர்ச்சியாகி வேலையும் பெற்று செல்வார்கள். சைதை தொகுதியிலே வசிக்கிற ஏழை எளிய மாணவ மாணவியருக்கு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு மிகுந்த வெற்றிகரமாக பீடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுக அரசை பொறுத்தவரை கழகத் தலைவர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் சொல்வதைப் போல கமிஷன், கலெக்ஷன் போன்ற அந்த விவரங்களில்தான் இன்றைக்கு அந்த விஷயத்தில்தான் அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். கட்டிடங்கள் கட்டுவதே கடைசி நேரத்தில் கூட டெண்டர்கள் விடுவதே அதில் கமிஷன் பெறுவதற்கு என்கின்ற நிலை உருவாகியிருக்கிறது. குறிப்பாக குடிசை மாற்று வாரியத்தில் கூட சென்னையில் இருக்கிற குடிசை பகுதிகளை எல்லாம் அகற்றி 13 அடுக்கு 14 அடுக்கு என்கின்ற வகையில் கட்டிடங்களை கட்டுவதற்கு டெண்டர் விட்டு அதிலே முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 4-5 நாட்களுக்கு முன்னால் நான் குடிசை மாற்று வாரிய மேலாண்மை இயக்குநரை சந்தித்து சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி நகரில், மயிலை பாலாஜி நகரில் ஓஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய திறந்தவெளி வீட்டு மனைகளில் அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுவதற்கு முனைந்திருக்கிறீர்கள், உங்களுடைய நிர்வாகம் இதை உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும், 2500 குடும்பங்கள் வசித்து கொண்டிருக்கிற பகுதியில் அவர்களுக்கு புழங்குவதற்கே இடம் இல்லாமல் இருக்கிறது, அந்த நிலையில் இருக்கிற சின்ன சின்ன இடத்தில் கூட 14 அடுக்குகளை கட்டி இந்த ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்று புகார் தெரிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கிற குடிசை மாற்று வாரிய கட்டிடங்கள் 3 அடுக்கு அல்லது 4 அடுக்கு என்கின்ற கட்டிடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவர்களையெல்லாம் 13 அடுக்கு 14 அடுக்குகள் என்று கட்டி அவர்களை குடியமர்த்தினால் மின்தடை வருகிற போது அவர்களால் நிச்சயம் அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீரை கூட தரையிலிருந்து மேலே கொண்டு செல்ல முடியாது. மிகப்பெரிய அளவில் குடிசை பகுதி மக்களுக்கு இது நாம் இந்த அரசு செய்கிற துரோகம், இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தோம். அவரும் கூட உடனடியாக நிறுத்துவதாக சொன்னார். ஆனால் கடைசி ஆட்சி முடிகிற தருவாயில் வீட்டு வசதி வாரியத்தின் சார்பிலும் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பிலும் இதுபோன்ற 100 கணக்கான கோடி டெண்டர் விட்டு அந்த டெண்டரில் கமிஷன் பெறுவதற்காகவே இது நடைபெறுகிறது தவிர அவர்கள் இந்த மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. இன்றைக்கும் கூட தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இடத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிற போது 6 வீடுகளை, 7 லட்சம் வீடுகளை நாங்கள் கட்டவிருக்கிறோம் என்கின்ற அந்த விஷயத்தை
காலம் போகிற போக்கில் கடைசி நேரத்தில் இதை சொல்லிக் கொண்டிருப்பது என்பது கமிஷன் பெறுவதற்காக மட்டும்தான் என்பது தோமுசா கொடுத்த புகாரின் அடிப்படையை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும். இல்லை அது ஜெயக்குமார் கையில் தான் கேட்கணும். ஏன்னா திமுகவுக்கு பி டீமும் தேவையில்லை, எந்த டீமும் தேவையில்லை. இது வந்து கிளாஸ் ஒன் டீமாக இருக்குது திமுக. மிகப்பெரிய அளவில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிக சிறந்த எல்லா அம்சங்களும் பொருந்திய கட்சியாக திமுக இருக்கிறது. இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இதுவரை யாருடைய குரலுக்கும் செவிசாய்க்கவில்லை என்பது இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா துறையினரும் உள்ளிருப்பு போராட்டம், அரசு அலுவலகங்களில் குடியேறுகிற போராட்டம், பட்டினி போராட்டம் என்று ஏராளமான போராட்டங்களின் மூலம் இன்றைக்கு அரசு துறைகளைச் சார்ந்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் குடியேறுகிற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரையும் அழைத்து பேசி போராட்டங்களுக்கான தீர்வு காண்பதில் இந்த அரசு முனையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை.